ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது, உங்களுடைய கையில் பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அமாவாசை தினத்தில் இந்த ஒரு பொருளை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து வேண்டுதல் வைத்தீர்கள் அப்படின்னா நாளடைவில் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதற்குண்டான மார்க்கத்தை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மறக்காமல் நாளைய தினம் அமாவாசை தினத்தில் மாலை 6 மணிக்கு மேலாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி அமாவாசை தினமானது புதன்கிழமையில், அதாவது பொன்னும் பொருளும் குவியக்கூடிய நாளுன்னு சொல்ல போனால் புதன்கிழமை தான். அன்றைய தினம் வந்து அமாவாசை காலை 6 மணிலிருந்தே ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் மதிய வேளையிலேயே உங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுப்பதையும் முன்னோர்கள் வழிபாடு செய்வதையும் நீங்கள் செய்திருக்கணும். அதற்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேலாகத்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். எப்பொழுதுமே அமாவாசை தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாடை நாம் முறையாக செய்தோம் அப்படின்னா நமக்கும் சரி நமது சந்ததியினருக்கும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் காலம் காலத்திற்கு அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு குடும்பம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ரொம்பவே கஷ்டமானதாக தான் இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறாமல் நாம் எந்த ஒரு வழிபாடையும் செய்தோம் அப்படின்னா நமக்கு முழு பலனும் கிடைக்காதுன்னு சொல்லப்படுகிறது. அதனால அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதோடு இல்லாமல் குல தெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செய்யணும். அதற்கு பிறகு மாலை 6 மணிக்கு மேலாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது என்ன தேவையாக இருந்தாலும் சரி, எது வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் வேண்டிக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணியில் உங்களுடைய கை அளவுக்கு கல்லுப்பை கையில் வைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது நல்ல வருமானம் வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும், வேலைக்கு ஏற்ற ஊதியங்கள் கிடைக்கணும், அல்லது விரைவில் திருமண பாக்கியம் அமைய வேண்டும், வருமானம் வைத்திருக்கின்ற நகைகளை மீட்டெடுக்க வேண்டும், புதிய நகைகளை வாங்க வேண்டும், கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கின்றது, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான மார்க்கங்கள் வேண்டும் என்று, இப்படியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனமுருகி வேண்டிக்கோங்க. அந்த உப்பை அந்த துணியின் மேலே நீங்கள் வச்சுக்கணும். அதற்கு பிறகு உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு வசம்பை எடுத்து வைத்து கொண்டு இந்த பிரார்த்தனைகள் எதுவோ, உங்களுக்கு இருக்கின்ற பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் மனமுருகி ஒரே ஒரு பிரார்த்தனையை முழுமையாக நினைத்து வேண்டிக்கோங்க. அந்த பிரார்த்தனைக்குண்டான மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். வேண்டின பிறகு பின் மேலே இந்த வசம்பை நீங்கள் வச்சிடணும். அதற்கு பிறகு அதை நன்றாக முடிஞ்சு அது மேலே ஒரு மஞ்சள் நிற துணியால் கட்டி வச்சுருங்க. கட்டிட்டு நீங்கள் பூஜை அறையிலேயே அப்படியே ஒரு நாள் முழுவதுமே வச்சுடுங்க. எப்பொழுதுமே அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் நமக்கு அது ரட்டிப்பு பலன்களையே கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய கல்லுப்பை நாம் இதற்கு பயன்படுத்துவதனால நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவில் நடக்கும். இப்போது வசம்பு என்பது நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் துர்சக்திகளையும் விளக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவே இருப்பதனால நாம் வசம்பை பயன்படுத்தி செய்வதனால நமக்கு பலன்கள் வந்து மிக மிக விரைவில் நமக்கு வந்து அடையும். இந்த மூட்டையானது ஒரு நாள் முழுவதுமே பூஜை அறையிலேயே இருக்கணும். அடுத்த நாள் காலை எழுந்ததுமே குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்த பின்ன இந்த மூட்டையை கழட்டி அதில் இருக்கக்கூடிய உப்பை ஓடும் நீரிலோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கிலையோ நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். அதற்கு பிறகு வசம்பை எடுத்து அதில் சிறிதளவு நெய்யை வந்து தடவிட்டு அந்த தீபத்தில் காட்டி அதில் வரக்கூடிய மையை நீங்கள் நல்லா இழைச்சி எடுத்தீங்கன்னா ஒரு மை கிடைக்கும். அந்த மையை நீங்கள் தினந்தோறுமே நாம் எப்பொழுதுமே நெற்றியில் வைக்கக்கூடிய விபூதி போலவே அந்த மையை தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் பொழுது நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு தடை ஏதும் வராமல் அதில் வெற்றிகளை உங்களால் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தினந்தோறுமே இட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சீக்கிரத்திலேயே சரியாகும். உங்களை தீய எண்ணங்களாலும் தீய பார்வைகளாலும் பார்ப்பவர்கள் மத்தியில் இந்த பொட்டை நீங்கள் வைப்பதனால உங்களுக்கு எந்தவித கெட்ட சக்திகளும் அணுகாது, துர்சக்திகள் எதுவுமே உங்ககிட்ட வராது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த மையை நீங்க தினம்தோறும் தடவலாம். தோறும் இந்த மையை நெற்றியில் வைத்துக் கொள்வது அச்சமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தலையில நீங்க தடவி கொள்ளலாம். இது வந்து யாரோட கண்ணுக்கும் தெரியாது, யாரும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இது உண்மையாவே ஒரு மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடியது. இந்த மையை நீங்க வச்சிங்க அப்படின்னா தினம்தோறுமே உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே குறைஞ்சிருங்க, பாசிட்டிவான எனர்ஜிஸ் மட்டுமே உங்ககிட்ட அதிகரிக்கும். சுற்றி இருக்கிறவர்களுடைய பார்வை தீய பார்வையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து சுட்டெரிச்சிடும். பகைவர்களாக இருந்தாலுமே வந்து உங்ககிட்ட நண்பர்களாகவே மாறிடுவாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். அதனால மறக்காம நாளைய தினம் 6 மணிக்கு மேலாக இந்த பரிகாரத்தை செய்து அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த மையை நீங்க தொடர்ந்து உங்களுடைய நெற்றியில் வைத்து கொண்டால் வெற்றி உங்கள் பக்கமே. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விரைவில் அது தீர்க்கக்கூடிய மார்க்கம் உங்களுக்கு கண்கூடாகவே தெரியும். பதிவு பிடித்திருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.